வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான் சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது நாள். பல சகோதரர்கள் முதல் முறையா பிரம்மச்சரியத்தில் ஃபாலோ பண்றவங்க, அல்லது ஏற்கனவே பல முறை 100 நாள் 200 நாள் கடந்து திரும்பவும் முதல் நாளிலிருந்து துவங்கி வர்ற சகோதரர்கள் வந்து ஒரு வகையான அழுத்தம் ஏற்படலாம். ஏன்னா உயிரணுக்களை விரயம் செஞ்ச பழக்கத்திலிருந்து இப்போ விடுபட்டு இருக்கோம். மூலாதார சக்கரத்தில் தான் உயிரணுக்கள் போய் தேங்கி இருக்கிற காரணத்தினால ஓரளவு அழுத்தமும் வெப்ப உணர்வோ இது போன்ற கோபம் வர்றதோ இது போன்ற கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வரலாம். இந்த ஸ்டேஜ் அதாவது வந்து ஒரு முதல் ஒரு 6-15 நாள் வரை எப்படி ஆயினும் கடந்துட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ளாட்லைன் மாதிரியான ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும். இந்த முதல் 18 நாள் எப்படி ஆயினும் கடந்தனும் சகோதரர்களே. எப்படியுமே எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டம் தான் ஸ்ட்ரகிளு. போக போக நல்ல ஒரு உறுதியும் மன உறுதியும் தெளிவும் நம்மளே அடைஞ்சிட்டு வர்றது, வாழ்க்கை மேம்படுறது எல்லாம் நம்மளுக்கே தெரியும் ஆச்சுங்களா. அப்புறம் நீங்கள் ஒரு உண்மையிலேயே ஒரு ஆல்பா மேலாக, ஒரு தமிழ் சமுதாயமே ஒரு வலிமைமிக்க சமுதாயம். நம்ம வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்முடைய ஆற்றலை நம்மளால் உணர்ந்து கொள்ளவே முடியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இப்போது நான் வந்து ஒரு சகோதரர் வந்து கேட்ட கேள்வி, அப்புறம் சித்தர் பாடல் அருமையான பாடலுங்க, பிரம்மச்சரியத்துக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய பாடல் திருக்குறள் ஒன்று சகோதரர் போட்டிருந்தார், இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நிறைய கேள்வி பதிலும் இருக்குது. ஸோ சகோதரர்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆனால் செலிபஸில் இருந்தால் அதில் கெட்ட விஷயங்கள் என்ன என்ன சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது செலிபஸில் இருக்கும்போது இருக்கிற கெட்ட விஷயம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதுக்கும் அவ்வளோ சீக்கிரம் பயப்பட மாட்டோம். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் அதை வார்த்தைகளை கவனிக்காது, அதுக்கு உள்ளார்ந்த அவங்க உள்ளுக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னு கவனிப்போம். இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுனாங்க, சொசைட்டியில் நம்மை வந்து யாரும் பயன்படுத்திக்க முடியாத சூழல் வரும் ஆச்சுங்களா. அப்புறம் நம்முடைய சொசைட்டியில் 90% மேலே பிரம்மச்சரியத்தில் பற்றி தெரியாத மக்களாக இருக்கிறதுனால ஊரே அமனமாக போகையில் நம்ம மட்டும் கோமணத்தை கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சமுதாயத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரியான சூழல் தோன்றும். அதே சமயத்தில் அந்த சமுதாயம் நம்மை நோக்கி ஈர்க்கப்படுவதையும் நம்மளால் உணர முடியும். ஸோ இதில் வந்து பிரம்மச்சரியம் அப்படிங்கிற விஷயம்தான் நமக்கு ஒரு அடையாளமே கொடுக்கும். அந்த அடையாளத்துக்கு நம்ம பயப்படுற மனிதர்களாக இருந்தால் அது சைடு எஃபெக்டாக தெரியலாம். இல்லை நம்மளால் முடியும், நம்மளால் சாதிக்க முடியும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற எல்லோருக்கும் செலிபஸி அப்படிங்கிறது வந்து வலிமையாக மட்டும்தான் இருக்கும். நெகட்டிவாக போகிறதுக்கு வழி இல்லை. நெகட்டிவாக எப்படி போகும் தெரியுங்களா, இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு அதிகமாக கோபம் வர்றது. அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க, இந்த யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு அபரிமிதமான ஆற்றல் அதை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணாமல் இருந்தால் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சைட் எஃபெக்ட் வரும். அதற்காகவே தான் நம்ம பயிற்சிகளையெல்லாம் வடிவமைச்சிருக்கிறதுனால முறையாக ஃபாலோ பண்ணும்போது எந்த சைட் எஃபெக்டுமே கிடையாது. உண்மையிலேயே செலிபஸில் இருக்கும்போது பலன்கள் மட்டும்தான் அதிகம், அதில் நெகட்டிவ்க்கான வழியே கிடையாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்புறம் இப்போ சிவவாக்கியர்னு ஒரு பாடல், இது பிரம்மச்சரியத்துக்கு மிக முக்கியமான பாடல், அனைவருக்கும் புரியும். அதனால சகோதரர் சொன்னது படிச்சிடுறேன். சங்கிரண்டு சிவவாக்கிய பாடலை படிச்சிடுறேங்க. சங்கிரண்டு தாரை ஒன்று சன்ன பின்னலாகையால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை, சங்கிரண்டையும் தவிர்த்து தாரையூத வல்லிரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழல் ஆகுமோ அப்படிங்கிறாருங்க வாழ்க வளமுடன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு ரெண்டு தாரை ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இடகலை பிங்களை, அதாவது நம்ம எப்போதுமே சுவாசத்தில் இரண்டு மூக்களையும் ஒரே நேரத்தில் சுவாசிக்க மாட்டோம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒன்று இடது மூக்கில் ஓடிட்டு இருக்கும் சுவாசம், இல்லைன்னா வலது மூக்கில் ஓடிட்டு இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு இரண்டு தாரை ஒன்று ஆச்சுங்களா. அது வந்து சுழுமுனை, அது வந்து இரண்டு சுவாசத்தினும் இணைந்த சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க. அது விந்துஜயம் போன்ற பயிற்சிகள் மற்றும் குண்டலினி சக்கரங்கள் அமைந்த வழி வழித்தடம் ஆச்சுங்களா. இப்போ பாம்பு போனால் அந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி பாம்பு தாரை விட்டுட்டு போயிருக்கும், அதாவது அந்த வழித்தடம் அதாவது முதுகுத்தண்டு தான். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு ரெண்டு தாரை ஒன்று. அப்போது இதில் வந்து சன்னமான பின்னல் தான், சங்கு ரெண்டு தாரை ஒன்று சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாளுதே மானிடங்கள் எத்தனை ஆச்சுங்களா. இப்போது இந்த தாரையை பயன்படுத்தாது, முழுசாக பார்க்குறேன் பாருங்கள், சங்கிரண்டையுமே தவிர்த்து தாரையை ஊத வல்லிரல். இப்போ வந்து இந்த ரெண்டு சுவாசத்தில் போயிட்டுருக்கிற வெளி சுவாசத்தில் ஓடும்
உயிராற்றலை மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயல்பா ஒரு மிருகம் போன்ற ஒரு சாதாரண நிலை வாழ்க்கையை தவிர்த்து நாம் உள்முகமான முதுகுத்தண்டு வழியான சுழுமுனை சுவாசம் அதாவது விந்துஜயம் போன்ற உச்சகட்டமான பயிற்சிகள் வழியா குண்டலினி விந்துஜயம் போன்ற உள் சுவாசமா இருக்கும் அந்த தாரையை சுழுமுனையை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளிரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமோ. இது போன்ற இது வந்து ஒரு சித்தரை நோக்கிய ஒரு சித்தர்கள் வாழ்க்கையை போன்ற ஒரு ரிஷிகளை மரணமற்ற பெருவாழ்வை நோக்கிய ஒரு பாதையா இருக்கும். இந்த சங்கிரண்டையும் தவிர்த்து வெளிசுவாசத்தை தவிர்த்து உள்ளுக்குள்ளாக இருக்கும் சுழுமுனை சுவாசத்தோடு இயைந்த பயிற்சிகளை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கும் போது கொங்கை மங்கை ஆச்சுங்களா காம எண்ணங்கள் பெண்கள் பங்கர் அதாவது சொத்து பத்து பங்கு போடுறதுக்கான தொழில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொங்கை மங்கை பங்கரோடு மனதளவுல கூடி வாழ முடியுமா அப்படின்னு கேக்குறார். கூடி வாழல் ஆகுமோ அப்படிங்கிறார். ஏன்னா நம்மை முழுமையாக உணர்ந்து அதன் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு மற்றவர்கள் நினைக்கும் சாதாரண எண்ணங்கள் எல்லாமே ஒரு குழந்தையின் விளையாட்டாக தான் தெரியும். ஆச்சுங்களா விருப்பப்பட்டா கூடி வாழலாம், விருப்பம் இல்லைனாலும் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருப்போம். ஏன்னா எதையும் சாராத நிலை நிற்கும் சக்தி இயல்பா கிடைச்சிரும். ஆச்சுங்களா வாழ்க வளமுடன். இதை பற்றி இன்னும் நீண்ட நேரம் விளக்கலாம், ஆனால் நிறைய கேள்விகள் இருக்குதுங்க, வரிசையை போயிடலாம். அடுத்தது ஒரு திருக்குறள், எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறளுங்க, அது மிகப்பெரிய ரகசியத்தை தாங்கி நிற்குது, அதை படிச்சுட்டு போயிடலாம். அடக்கம் அமர் அருள் உயிக்கும், அடங்காமை ஆர் இருள் உயித்து விடும். வாழ்க வளமுடன். இந்த குறள் வந்து எல்லாருக்குமே தெரியும். அடக்கம் அமர் அருள் உயிக்கும், இந்த ஒரே ஒரு வரி மட்டும் எடுத்து பாருங்க. அடக்கம் அப்படிங்கிறது அடங்கி இருத்தல், ஐம்புலன்கள் வழியாக ஆற்றலை விரயம் செய்யாது இருத்தல், உயிரணுக்களை விரயம் செய்யாது இருத்தல், பிரம்மசரியத்துல விந்து சக்தியை விரயம் செய்யாமல் இருத்தல் தான் மெயின். இப்ப இது போல அடங்கி அடக்கம் பெற்று இருக்கிறது இருந்து அதனுள்ளாக தியானம் தவம் போன்ற விஷயங்களிலும் ஆழ்ந்து செல்வது இதை அடக்கம்னு வச்சுக்கலாம். இந்த அடக்கம் இருந்தால் அமர் அருள் உயிக்கும். அடக்கம் அடங்கினால், மனம் அடங்கினால், ஐம்புலன்கள் அடங்கினால், இந்த அர்ஜஸ் எல்லாம் அடங்கி காம எண்ணங்கள் அடங்கினால் அடக்கம் என்ன பண்ணுங்களாமா, வான்காந்த ஆற்றல் நமக்குள்ளாக நிறைய துவங்கும். ஆச்சுங்களா இதுதான் அடக்கம். அமர் அருள் உயிக்கும், காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளாக நிறைய ஆரம்பிக்கும். நம்ம தனி மனிதன் இல்லை, நம்மோடு இணைந்து இறையாற்றலே செயல்படுகிறது அப்படிங்கிற உணர்வு நமக்கு மட்டும் இல்லாது அது கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். அடக்கம் அமர் அருள் உயிக்கும், அடங்காமை ஐம்புலன்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, நம்மளால அட்ஜஸ்ட் கண்ட்ரோலே பண்ண முடியல, பிரம்மச்சரியத்தில் கூட நிலைக்க முடியல, ஒழுக்கம்னாலே என்னன்னு தெரியல, இஷ்டத்துக்கு சூழலுக்கு தகுந்தாற் போல ஆடிட்டே இருக்கு. அப்போ அமர் அருள் இருக்காது, காந்த ஆற்றல் இருக்காது, வான்காந்த ஆற்றல் இருக்காது, அமர அருள் இறை அருளும் நமக்கு இருக்காது. அப்ப என்ன ஆகும், அடங்காமை ஆர் இருள் உயித்து விடும். அப்ப நமக்குள்ளாக உற்பத்தியாகும் இந்த சாப்பிட்ற இத்தனி உணவுல இருந்து வர்ற எனர்ஜியை மட்டுமே வச்சுக்கிட்டு உலகத்தை ஃபேஸ் பண்ணணும், பஞ்சபூதங்களை ஃபேஸ் பண்ணணும், நவகிரக அலைகளை ஃபேஸ் பண்ணணும், எவ்வளவோ விஷயங்கள் அபரிமிதமான ஆற்றலை விரைவு செய்வோம். அப்ப என்ன ஆகும், வாழ்க்கையே இருள் சூழ்ந்த வாழ்க்கையாக மாறிவிடும் அப்படிங்கிறாருங்க. எவ்வளவு அருமை பாருங்க, ரெண்டு வரியில அடக்கம் அமர் அருள் உயிக்கும், அடங்காமை ஆர் இருள் உயித்து விடும் அப்படின்ட்டாரு வாழ்க வளமுடன். இதுக்கு இன்னொரு சின்ன விளக்கம் இருக்கு. ஒழுக்கம் ஆறிருள் வைத்துவிடும், ஒழுக்கம் தெய்வீகமானவர்களோடு சேர்க்கும், பணிவற்ற தன்மை மீள முடியாத இருட்டில் சேர்த்துவிடும். இது சாதாரணமா எல்லாரும் கொடுக்குற விளக்கம் தானுங்க வாழ்க வளமுடன். அடுத்தது வாழ்க வளமுடன் ஐயா, அருண்கிரி சகோதரர் கேட்டிருக்காரு, எனக்கு 37 வயது திருமணம் ஆகவில்லை, 25 வயது குடும்ப 25 வருட கைப்பழக்கம் இருக்கிறது, இதற்கு தீர்வு உண்டா? உங்களுக்கு ஏன் திருமணம் ஆகலின்னு கவலைப்படுறீங்க? 25 வருட சுய இன்பம், 25 வருட குடும்ப வாழ்க்கை நடத்தி முடிச்சிட்டீங்க, புரிஞ்சுதுங்களா? அப்புறம் இதுக்கு தீர்வு உண்டானா, தீர்வு ஒரே தீர்வு தான், குடும்ப வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டுட்டு வாங்க. 25 வருஷம் வாழ்ந்தாச்சு, இன்னைக்கு மேல் வாழ்றதுக்கு என்ன இருக்கு? இனி உங்கள் வாழ்க்கையை உங்கள் ஆற்றலை விரயம் செய்யாது காத்து கொண்டு மன உறுதியோடு வாங்க. தயவு செஞ்சு இனி வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாற்றி நீங்கள் வலிமை அடைவதோடு இல்லாமல் உங்கள் சமுதாயமே வலிமை அடைகிறதுக்கு உங்களை நீங்களும் ஒரு கருவியா மாற்றிக்கொள்ள முடியும். வாழ்க வளமுடன் சகோதரரே. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, 37 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை இறைவனிடம் ஒப்படைச்சிருங்க, எப்படி போகுதோ பாதை போகட்டும். நீங்கள் உங்கள் சுயத்தில் நிற்க ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கு எது எது அடைய நீங்கள் தகுதியுடையராக மாறுறீங்களோ அதெல்லாம் உங்களை வந்து சேர ஆரம்பிக்குங்க. இளம் வயது தான், 37 வயதெல்லாம் ரொம்ப வயதெல்லாம் இல்லை, ஆகவே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க, இனியாகிலும் தெளிவு பெற்றுவாங்க. வாழ்க வளமுடன்.
அடுத்தது வந்து திவாகர் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தாருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அனுபவத்தை போட்டிருக்காரு, இன்னொரு சகோதரருக்காக போட்டிருந்தாரு. இருந்தாலும் நான் அதை எடுத்து படிக்கிறேன், சிலருக்கு ஊக்கமாக இருக்கலாம். மை ஏஜ் இஸ் 27. ஆக்சுவலாக 10 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சுய இன்பம் போன்ற பழக்கத்தில் இருந்தேன். ட்ரைடு செலிபஸி வந்து அதிகபட்சமாக 28 நாள் ஃபாலோ பண்ணியிருந்தேன் 2020. அப்புறம் வந்து நிறைய முறை ஃபெயில் ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோமோன்னு நினச்சி எகைன் செலிபஸி வந்து 2021 மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கோல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படியாச்சும் ஒரு 7 நாளாச்சும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கும் போது நம்மளுடைய செலிபஸி சேனல் கிடச்சிது. நிறைய ரிசர்ச் பண்ணேன், ஒய் இந்த அர்ஜஸ் வருது, எப்படி இந்த அர்ஜஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், செலிபஸியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு. ஃபைனலி அந்த அர்ஜஸ் வந்து கிரியேட் ஆகுது, கிரியேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய மனசு தான் அப்படின்னு நான் வந்து கண்டுபிடிச்சேன். அதிலிருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற முயற்சி எடுத்துகிட்டு இருந்தேன். 48 நாள் கோல் செட் பண்ணிட்டா 100 நாள் ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம்னு மைண்ட் செட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ரம் 29லேருந்து 37 நாள் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் ஃப்ளாட்லைன் ப்ராப்ளமில். பட் சுய இன்பம் மட்டும் பண்ணிடவே கூடாது அப்படின்னு மன உறுதியோடு இருந்தேன். அப்புறம் 38வது நாளில் வந்து பார்த்தா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னையே என்னால் நம்ப முடியல, என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருச்சு. அர்ஜஸ்ட் எல்லாம் வந்தாலுமே அதை தாண்டி மிக எளிமையாக என்னால் போக முடிஞ்சிருச்சு. அது என்னை பெரிய அளவில் பாதிக்காத நிலை கிடச்சிருச்சு எனக்கு 38 நாட்களுக்கு அப்புறமே. அதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மறுபடியும் வந்து பார்த்தா சுய இன்பத்தில் விழுந்துட்டேன். அப்புறமேல் வந்து என்னையவே நான் ரொம்ப விரும்ப ஆரம்பித்தேன். எல்லா ஸ்டேஜ் 7 நாள், 15 நாள், 30 நாள், 48 நாள், 60 நாளில் எனக்கு நானே நிறைய கிஃப்ட் எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ நான் 90 டேஸ் கிராஸ் பண்ணிட்டேன். பிரகாஷ் அண்ணா கிளாஸில் ஜாயின் பண்ணலான்னு கோல் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்ம சகோதரர் கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 60 நாள் கடந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். அதில் இன்னும் சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. செலிபஸி சேஞ்சுடு மீ டு அட்டைன் ஃபாலோயிங் பெனிஃபிட்ஸ். நான் என்னோட கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டேன். அந்த கோல்ஸ் பின்னாடி இப்போ நான் என்னுடைய கவனத்தை ஆற்றலை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன். 3 நாளில் நான் ஒரு புக் ஃபுல்லாக படிக்கணும்னு நினச்சி படித்து கம்ப்ளீட்டும் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து பர்சனலி ஐ ஃபெல்ட் காட் இஸ் நியர் டு மீ டு ஹெல்ப் மீ எனி டைம். கடவுள் என் கூடவே இருக்கிறதா நினைக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நான் முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கவலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாகவே போயிருச்சு. என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற மன உறுதி எனக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து ஒரு மராத்தான் ரன்னர், மராத்தான் ஓட்டப்பந்தய வீரர் சகோதரர். 21 நாள் ஈஸியாக ஓடுவேன். ஆனால் இப்போது பிரம்மச்சரியத்தில் உறுதியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறனால எளிமையாக 42 கிலோமீட்டர் வரை என்னால் இப்போ ஓட முடியுது. போனஸ் டிப்பு, வென் எவர் ஐ ஃபீல் தி அர்ஜஸ் உடனே நம்முடைய செலிபஸி சேனல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நம்புங்க, கண்டிப்பாக அர்ஜஸ் குறையிறத ஃபீல் பண்ணேன் அப்படின்னு போட்டிருக்காரு. வாழ்க வளமுடன், ரொம்ப சந்தோஷம் சகோதரரே. அதாவது ரோமன் எம்பையர் நாட் பில்ட் இன் ஒன் டே. மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் ஒரு நாளில் கட்டப்பட்டதல்ல, நீண்ட காலம் எடுத்துக்கும், பல தலைமுறைகள் எடுத்துக்கும். அது போல பிரம்மச்சரியத்தில் கிடைக்கும் ஆற்றல், அதில் பயணத்தில் போகிறது அப்படிங்கிறது எடுத்தோன்னே சக்ஸஸ் ஆகிறது இல்லை. தடை வரலாம், அதை தாண்டி அனுபவம் பெற்று மீறி போகலாம். மீறி 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 நம்ம கடைசியாக ஆச்சுங்களா, பற்றுக பற்றற்றான் பற்றை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உயிரணுக்களுக்கு எல்லாம் உள்ள சிவமே அங்கே நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம பற்ற வேண்டியது நம்ம தான். நம்மளை நம்ம உணர்ந்து நம்ம பற்ற தொடங்கிடுவோம். நாட்கள் செல்ல செல்ல அதிலே ஒரு இன்பம் வந்து ஆரம்பிச்சிடும். பிரம்மசரீரத்தில் அந்த உறுதியும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சகோதரர் எழுதியிருக்காரு. லாங் ஜேர்னி ஆஃப் நோ ஃபேப் ஃபெயில் ஆனதில் இருந்து என்னால் கண்டினியூவாக பண்ண முடியல, கான்சிஸ்டண்ட்டாக ஃபெயில் ஆகிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு 7 நாள் ஃபெயில் ஆனேன், இப்போ 13 நாளில் ஃபெயில் ஆகிட்டேன். திரும்ப நான் என்னுடைய பழைய லைஃபுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி என்னால் என்னை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது. பாடி பழைய மாதிரியே டயர்டெல்லாம் வர்றது தெரியுது. திரும்ப என்னால் செலிபஸி ஃபாலோ பண்ண முடியாத அளவு போயிடுமோ அப்படிங்கிறார் சகோதரர். 200 நாள் கடந்துட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசரீரத்தில் அந்த 200 நாளுக்கான பலனை புறக்கணித்து சுய இன்பத்தில் இறங்குறதுனால மீண்டும் தன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள், 18 நாள், 20 நாள் கூட கடக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கார். இது இவருக்கு மட்டும் இல்லை, பல சகோதரர்கள் இது போல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் அதுதான் சொன்னேன், ஒரு முறை நீங்கள் சோதனை அது இதுன்னு பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய ட்ராப்பை அதில் விழுந்துருவீங்க. அப்போதைக்கு இன்பமாக இருக்கும், நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், எனர்ஜி குறையல அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம பிரம்மசரியத்தில் இவ்வளவு நாள் கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துட்டு இருந்த அந்த பயணம் தடைபடுது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணணும், எப்போதுமே திரும்ப திரும்ப ஸ்டார்ட் ஓவர் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால தான் இப்போ 100 நாள், 1000 நாள், 2000 நாளில் போயிட்டு இருக்கிற சகோதரர்கள் கூட மன
மன உறுதியுற்றவே கூடாது ஆச்சுங்களா. அதுக்கு என்ன பர்பஸோ அதற்காக மட்டும்தான் அது செலவு பண்ணும். அது தவிர்த்த சூழல்களில் விரயம் செய்யவே கூடாது. அதற்காகத்தான் நம்ம மாடர்ன் செலிபஸிலெல்லாம் விந்து விடா போகம் அப்படின்ட்டு வாழ்க்கை துணையே உங்களை தூண்டுனா கூட உங்கள் உயிரணுக்களை விரயம் செய்யாது செயற்கை முறையிலேயாயினும் அவங்களுக்கு ஒரு இன்பத்தை எப்படி கொடுக்கலாம் எல்லா விஷயத்தையுமே நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம். எதுக்காக நாம் நமக்குள்ளாக இந்த சிற்றின்பங்கிற மயக்கத்துக்குள்ளே சிக்கி நம்ம வாழ்வே பிறப்பின் நோக்கமே மறந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி சொல்கிறதுங்க பலம் இழந்த ஒரு வாழ்க்கையில் போய் சிக்கிடக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு விஷயம் நம்ம யோசிச்சு யோசிச்சு பண்ணிகிட்ருக்கிறோம். சகோதரரே, நீங்களே 200 நாள் கடந்த அனுபவம் இருக்குது, உங்களுக்கே தெரியும் உங்களால் அது முடியும் அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் இப்போதைக்கு வந்து நீங்கள் இப்போ இடையிலடையில் மிஸ் ஆகிறதுக்கு காரணம் சரியான வாழ்க்கை முறையை நீங்கள் உருவாக்கி கொள்ளாதது. அப்போ அந்த வாழ்க்கை முறைன்னு என்ன, 9 மணிக்கு முன்னால் தூங்கணும்னா தூங்கணும், காலையில் எந்திரிக்கிற நேரத்தில் எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் பயிற்சிகள் செய்யணும், எந்திரிச்சோடனே பச்சை தண்ணியில் குளிக்கணும். சில விஷயங்கள் வந்து பல்லு வளர்க்குற மாதிரி டெய்லி செய்கிறேன்னா செய்யணும். இது ஒரு வாழ்க்கையில் வழக்கங்களாக மாற்றணும். முதல் நல்ல விஷயங்களை பழக்கங்களாக மாற்றணும், அப்புறம் அதையவே வழக்கமாக மாற்றணும், அப்புறம் அதையவே நம்ம வாழ்க்கையில் கடைசி வரை எடுத்துகிட்டு போகணும். ஏன், நம்ம முன்னோர்கள் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்து சூரியன் மறைஞ்ச உடனே உறக்கிறதுக்கு போனாங்க ஆச்சுங்களா. ஏன்னா அதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது ஆச்சுங்களா. செயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழும்போது தான் நம்மளால் பல்வேறு விஷயங்கள் சாதிக்கவே முடியும். ஏன்னா நம்மளோட ஒரு இயற்கை தான், இயற்கையால் உருவாக்கப்பட்டவன் தான் மனுஷன். அந்த இயற்கையை இயற்கை எப்படி சூரியன் இத்தனை மணிக்கு வருதுன்னா இத்தனை மணிக்கு வருது, இத்தனை மணிக்கு மறையுது, அப்போது அதனுடைய ஃப்ளோ பாருங்கள் என்றைக்காச்சும் மிஸ் ஆகுதா. அதையெல்லாம் கவனித்து அதே இயற்கையான ஒரு ஃப்ளோவை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் பிரம்மச்சரியம்னு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி டே டு டே லைஃப், இந்த நிமிடம் இந்த நொடி நம்மகிட்ட இருக்குது, ஒரு முத்திரை பதித்தல் போடுங்க. இது தன்னை கட்டாயம் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பேன்ட்டு. ஒரு நொடியும் புது புதிய உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுது, அதுலேருந்து புது காந்த ஆற்றல், அதுலேருந்து புதிய மனம், புதுசாக வர்ற மனசில் வந்து நமக்கு வந்து அந்த உறுதி இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக தான் முத்திரை பதித்தல் சொல்லிடுறது தினம் தினம். அந்த மாதிரி நம்மை நாமே தான் ஊக்கப்படுத்திக்கணும். எப்போ வரைக்கும், ஒரு 48 நாள் வரை. ஒரு சுழல் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வலிமையாயிருவீங்க. அந்த சுழல் முடியும் வரை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து தான் ஆகணும், நம்மளை நம்ம கேர் பண்ணி தான் ஆகணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே, மனம் தளர வேண்டாம், உறுதியாக வாங்க, உன்னால் முடியும். அடுத்தது சகோதரர், ஆனால் இரவில் எனக்கு கனவு சம்பந்தம் இல்லாமல் வருகிறது, நெடுந்தொடரை போல வருகிறது. கனவு காண்பது ஒரு படம் பார்ப்பது போல் இருக்கிறது, என்ன செய்வதண்ணா? இதற்கும் கர்ம கணக்குக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டாண்ணா? மாலை நேரம் 1 மணி நேரம் தியானம் செய்கிறேன், தெளிவுபடுத்துங்களண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா மூளையின் தேவையற்ற எண்ணங்களின் கசிவு தான் கனவாக வருதுங்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனவு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதோ அதை வந்து இன்ட்யூஷனாக சொல்லும் சில விஷயமா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சில முறை ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னுடைய குருநாதர் வேதாத்ரி மகரிஷி, எனக்கு தந்தையார் வந்து சிறு வயதிலேயே இறந்துட்டாங்க. குருதேவரை பற்றி நான் சில இடங்களில் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தந்தையாரின் நான் சிறு வயசுலேயே அவர் போனதுனால நினைவு கூட எனக்கு இல்லை. ஆனால் தந்தையாராகவே நினச்சி பார்த்து அவருடைய ஒரு அங்க அசைவுகளையும் ஒரு வார்த்தையிலும் ஒவ்வொரு பின்ச்சிலையும் அவர் சொல்கிற உள்ளார்ந்த மீனிங் அப்படியே ஃபாலோ பண்ணி நடக்கணும்னு பயங்கர சின்சியர் ஃபாலோவர். ஆல்மோஸ்ட் 15-20 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆழ்ந்து. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறின்னு சொல்லலாம் அந்த குருதேவர் அப்படின்னா. அவருக்கு திருமந்திரத்தை நோக்கி செல் அப்படின்னு நமக்கு உணர்த்துற வரைக்கும் அவரு தான், அதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு டெப்த்தாக இருந்தது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மரணம் அடைகிறதுக்கு 3 நாள் முன்னாடி அதிகாலையில் எனக்கு சில கனவுகள் வந்தது. இந்த மாதிரி வந்து 3 மணி சுமாருக்கு வந்த கனவு, அது வந்து இதுக்கு தான் வருதுன்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல ஆச்சுங்களா. 3 நாள் கழித்து பார்க்கும்போது மகரிஷி வந்து இறைவனடி சேர்ந்தார் அப்படிங்கிற செய்தி தான் வந்துச்சு. இது போல் அந்த கனவு நிலையில் வந்த முழு விஷயங்களையும் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து தோட்டத்துலேருந்து வந்து திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கிற மாட்டை வெட்டிடுற மாதிரி ஒரு கனவு. என்னடா அது இப்படியெல்லாம் ஒரு கனவு வருது அப்படின்னு பார்க்கும்போது, இது எப்போ நடந்தது, இதுவும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்தியா வந்திருக்கேன்னு வைங்களேன். இந்தியாவில் வந்த சமயத்தில் இப்போ எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய மாடுகள்லாம் வச்சு வளர்த்திட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நான் சென்னையில் இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த மாதிரி திடீர்னு கனவு ஒன்று, மறுநாள் காலையில் பக்கத்து தோட்டத்திலிருந்து வந்து ஒரு இடத்துல மேய்ச்சலுக்கான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு, எல்லா கை கலப்பு வரை போய் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. ஆனால் அது முந்தைய நாள் கனவுல ஏதோ ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு உயிரத்தையே அழிக்கிற அளவுக்கெல்லாம் கனவு வந்து அது உணர்த்துச்சு. மறுநாள் காலையில் அதே மாதிரியே சூழலும் நடந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில்
நம்ம வீட்டில் ஒரு பாம்பு பூந்தது போல கனவு. அது வீட்டில் அம்மா வந்து அதை எடுத்துகிட்டு போய் தைரியமாக அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே வீசுகிறாங்க அப்படின்னு கனவு வருது. அடுத்து அது அந்த கனவு வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டோம், அவங்க காலையில் வந்து இந்த மாதிரி உடம்புக்கு முடியல என்ன பண்ணுறது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கனவை பற்றி அவங்கக்கிட்ட என்னை சொல்லலை, ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் பாம்பு அது இதுன்னு இருக்கிறதுனால. ஆனால் அந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா விஷம் தீண்டிருச்சு அவங்கள, தீண்டி அவங்க மருத்துவமனைக்கெல்லாம் போய் இப்போ நார்மலாக இருக்காங்கன்னு வைங்களேன். அதுதான் கனவு எதுக்கு வருதுன்னு நம்ம, இது வந்து ஒரு கனவு இல்லைங்க, இது மாதிரி நிறைய கனவு எதேதோ தோணும், திடீர்னு தோணும் வரும். ஆனால் நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாத மாதிரி இருக்கிறனால ஒவ்வொரு டைம் வந்து நம்ம போய் ப்ரெடிக்ஷன் பண்ணி பண்ணி சொல்லியிருந்தோம் ஒரு ஒரு மாதிரி ஆச்சுங்களா. அப்போ அது நடக்காமையும் போகும்போது ஐயோ அது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் என்ன பொதுவாக என்னென்னா உங்களுக்குள்ளே ஒரு கனவு வருதுன்னா அதற்கான விஷயங்கள் உடனே நடக்கலாம். எனக்கு ஒரு சில விஷயங்கள் அடுத்த நாளே நடக்கும், வித்தின் 1 வீக்குள்ளே நடக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து எதுக்கு வந்துச்சுனே தெரியாது. அப்புறம் ஒரு சில சூழல்களில் நம்ம போயிட்டு இருக்கும்போது பார்த்தா எங்கேயோ ஏற்கனவே இந்த இடத்துலலாம் இருந்திருக்கிறோமோ அப்படியெல்லாம் தோணும். அது ஏன் தோணுது எப்படி தோணுதுன்னா ஒன்றுமே தெரியாதுங்க. அது எல்லாமே இறைவனால் வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிறது உணர்த்தற்காக கூட இருக்கலாம். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா முன்னோர்கள். ஒரு மனுஷன் பிறக்கும்போதே அவனுக்கு என்னென்ன தேவைன்னு அதை கொடுத்து தான் படைக்கப்பட்டிருக்கிறான்லாம் சொல்லுவாங்க. அதுபோல் இந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்யூஷனான ஒரு பல்வேறு குழப்பங்கள் நிறைஞ்சது இந்த மனித உடல், எதையும் ஜட்ஜ் பண்ணி சொல்லிடவே முடியாது. இப்போ உங்களுக்குள்ளாக வந்து இந்த மாதிரி கனவு வருது அந்த மாதிரி வருது அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அது எந்த மாதிரி டேர்ன் ஆகும்னு நீங்கள் தான் ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு ஒருத்தருமே சிவம் தான், ஒரு ஒருத்தருக்குள்ளாகவும் காக்கப்படுவது எல்லாமல்ல இறைவன் தான். உங்களுக்கான பாதையை இறைவன் என்னத்தை சூட்சமத்தை வச்சுருக்காருன்ட்டு அது உங்களுக்கு இறைவனுக்கும் இருக்கிற டீலிங் அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். பொறுமையாக இருங்க, தியானத்திலும் தவத்திலும் பிரம்மச்சரியத்திலும் ஸ்ட்ராங்காக இருங்க, உங்களுக்கான ஒரு தெளிவான பாதை அமையும், அமையும் போது எல்லாமே தெளிவாக இருக்கும்னு. ஸோ கனவு வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா அது அறிவியல் அது அப்படி சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வான்காந்தத்தால் இறைவனால் உணர்த்தப்படும் விஷயமாகவும் இருக்கும். அது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் தவிர்க்க முடிஞ்சதில்லை ஆச்சுங்களா. கனவு வரும், நமக்கு உணர்த்தப்படும், அந்த விஷயமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓ இந்த கனவுக்கு இது வந்துதானே தெரியும் பல சூழ்நிலைகளில் ஆச்சுங்களா. ஆகவே அப்படி எல்லாம் தோணும்போது அதை நம்ம இன்னுமே நம்மையே இன்னும் மேம்படுத்திக்கணும், இன்னும் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் இன்னும் கண்ட்ரோல் அதிகம் பண்ணுறதுக்கு என்ன இறைவன் வந்து ஓகே இந்த அளவுக்கு நமக்கு உணரும் சக்தி கொடுத்துருக்காரு, அப்போது இன்னும் நம்மை கூர்மைப்படுத்தி கொள்ள, நம்மை வலிமைப்படுத்தி கொள்ள, இன்னும் ஆழ்ந்து பிரம்மச்சரியத்தில் போகணும் அப்படிங்கிற ஒரு உறுதி மட்டும் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் வந்து ஒரு குழப்பமான கேள்வி கேட்டிருக்காருங்க. அநேகமாக இந்த கேள்வி படித்து முடிச்சுட்டு இன்றைய வீடியோ நிறைவு செஞ்சுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா நான் டிகிரி படிக்க போகிறேன், டிகிரி முடிக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட்டாக ஒரு கம்பெனியில் ட்ரெயினிங்கில் இருக்கேன், நான் எப்போதும் கம்ப்யூட்டர் முன்னாடி ஸ்க்ரீன் பார்த்துட்ருக்கிறேன், எனக்கு வேலை பிடிச்சிருக்கு, ஆனால் என்னோடய கண் பார்வை ரொம்ப வீக் ஆகுது, எனக்கு வயது 22 தான் ஆகுது, ரொம்ப ப்ரெஷர் வேலை சில நேரம், நீங்கள் எப்படி இந்த ப்ரெஷர்லையும் தியானம் எல்லாம் செய்தீர்கள், ரொம்ப தேவைப்படுது உங்கள் ஐடியா, அப்புறம் வேலை தெரியலைன்னா பயங்கரமாக ஏசுகிறாங்க, என்னதான் எனக்கு வேலை பிடிச்சிருந்தாலும் மற்றவங்க கீழே வேலை பார்க்க என்னால் முடியலை, என் முந்தைய காதல் வாழ்க்கை அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் எனக்கு உள்ள ஒன்று செல்லும் அது கேட்டு நடக்கணும் அப்படின்னு, அப்படி கேட்காம இருந்ததால் இப்போ அந்த குற்ற உணர்வில் வருந்துறேன், மீண்டு வர முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன், சில நாட்கள் நன்றாக இருப்பேன், சில நாட்கள் என்னையும் மீறி அந்த நினைவுகள் என்னை அடிக்கடி சாகடிக்கிறது, முத்திரை பதித்தல் சில நாட்களில் உறுதியாக நன்றாக இருந்தது, அப்புறம் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் நல்ல செயல்கள் மட்டும்தான் விதிவிலக்கா, நீங்கள் சொல்வதெல்லாம் எனக்கு நல்ல தெளிவாக புரியும், சில பேர்களுக்கு என்னதான் சுட்டு போட்டு சொன்னாலும் புரியாது, ஆனால் அந்த வகையில் நான் அதிர்ஷ்டசாலி, என்னதான் இருந்தாலும் சில சூழ்நிலைகளில் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நம்முடைய கெட்ட குணம் வெளிவருகிறது, அப்போது மனம் ஒன்றுதான் சொல்லும், நாம் நல்லவனாக இருப்பதை விட தப்பு பண்ணி வருத்தப்பட்டுக்கலாம் அப்படின்ட்டு, பணமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி சந்தர்ப்பத்தில் தீமை செய்த பிறகே அதை பயன்படுத்தி நன்மை செய்கிறார்கள், எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் இந்த சொசைட்டி நம்மளை வாழ விடாது, இறுதியில் அவன் கிட்டத்தான் கையேந்தி நிற்கும் நிலை, அவன் நினைப்பது மட்டும்தான் எல்லாம் நடக்கிறது, யார் அவனுக்கு அவ்வளோ வல்லமை கொடுத்தா, சரி நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கிறோம், நம்முடைய சிவத்துக்குள்ளே நம்ம நிலைச்சு நம்ம வாழ்க்கை வாழலாம், வாழலாம்னா நம்ம சாப்பிடும் உணவு செய்யும் வேலை எல்லா இடத்திலும் நம்மை அவன் ஆதிக்கம் உள்ளது, தப்பவே முடியல, நான் சொல்லும் அவன் யார் என்பது உங்களுக்கு தெரியும், ஒன்றுமே பண்ண முடியாதா, இந்த பிரம்மச்சரியத்தில் இருந்தால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது. வாழ்க வளமுடன் சகோதரே.
பிரம்மச்சரியத்துல நீங்க உறுதியா நிலைச்சு அதுல ஒரு முழுமை பேர் அடையும் சூழ்நிலையில யாருடைய உதவியுமே உங்களுக்கு தேவையில்லாத நிலை வரும். ஒண்ணு ஆச்சுங்களா, உணவின் தேவை கூட போற சூழல் வரும். அப்புறம் வெறும் சூரிய ஒளியிலிருந்தே நீங்க ஆற்றல் எடுத்துக்கொள்ளும் நிலை வரும். ஒளி உடம்பா கூட மாறலாம். நமக்குள்ளதான் எல்லாமே இருக்கும்போது வெளி உலகில் தான் எல்லாம் இருக்குன்னு ஒரு சிலர் நம்மை கட்டுப்படுத்துவதற்கு, ஏன் உலகத்தையே கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்திகளா இயங்குதுங்கிறாங்க, எங்கிலிங்கிறாங்க, இருக்கட்டும், அதெல்லாம் அப்பாட்டு. நம்ம பலவீனமா நம்மளை வச்சுக்கிட்டு நாம ஏன் உலகத்தை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறோம். உலகத்தை எல்லாம் மாற்ற முடியாது, ஆனா நம்மை நம்ம வலிமைப்படுத்தி கொள்ளும் போது, ஒரு தனி மனிதன் தன்னை சீரா வச்சுக்கிட்டு சரியான செயல்களை செஞ்சுட்டு இருக்கும்போது அவனை பார்த்து மற்றவர்கள் சொல்லின் மூலமா புரியாதவர்கள் கூட செயல்களை பார்த்து ஓரளவு ஆயினும் புரிஞ்சுப்பாங்க ஆச்சுங்களா. அடுத்தது நீங்க சொன்னது பிரச்சனை அதிகமா இருக்கு. அந்த அதிகமா பிரச்சனை இருக்கும்போது என்ன தெரியுங்களா, மனசு உச்சகட்ட பிரச்சனைக்கு போகும்போது எதை சிந்திக்கிறதுக்கும் பிடிக்காது. புரிஞ்சுங்க, ப்ரெஷர் உச்ச ப்ரெஷரில் போய் நிற்கும் போது மனசில் ஒரு எண்ணமும் வராது, அது உச்ச தியான நிலை ஆச்சுங்களா. நான் அந்த நிலையில் நிறைய ஃபேஸ் பண்ணி, நான் வந்து இது ஏற்கனவே அனுபவத்தில் சொன்னேன்னு தெரியலைங்க, இந்தோனேஷியாவில் ஒரு சூழல்லைங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலைக்காக ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு கம்பெனியில் போகிற சமயத்தில், ஆரம்ப கட்டத்தில் முதல் முறையாக இந்தோனேஷியா போகிற சமயத்துலேங்க, நம்ம வந்து பயங்கர கான்ஃபிடென்ட் லெவலில் பயங்கரம். அப்போது அந்த கான்ஃபிடென்ட் லெவல்னால நம்ம பேசிய இன்டர்வியூ ஆகட்டும் அல்லது அது ப்ராஜெக்ட் ஆகட்டும், நம்ம பேசினதெல்லாம் ரொம்ப ஹை எண்டில் இருந்து அவங்களும் நம்மளை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் ரேஞ்சுக்கு நம்மளை அந்த ப்ராஜெக்ட் ஒரு 3 மாத ப்ராஜெக்ட் மாதிரி வைங்களேன் நம்மளை உள்ளே கூப்பிட்டாங்க. நாம் அங்கே போகும்போது என்னாகுதுனாங்க, அது ஒரு மிகப்பெரிய கேடு செக்ஷன் சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங். அங்கே ஒரு வேலை செய்கிற ஒரு 5000-10000 பேருக்கு தேவையான வேலைக்கு தேவையான ப்ரோக்ராமிங் வந்து கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி கொடுக்கறது உச்சகட்ட ப்ரெஷர். அப்போது அந்த நிறுவனத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 20-25 நாடுகளிலிருந்து வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ நாம் ஹேண்டில் பண்ண போகிறது அதன் மூளையாக செயல்படக்கூடிய, அந்த நிறுவனத்துக்கு மூளையாக வேலை செய்யக்கூடிய ஒரு செக்ஷன் ஆச்சுங்களா. அந்த மூளையாக இருக்கும் செக்ஷனில் 50 பேர் இருக்காங்க. அதைய மேனேஜ் பண்ணி அதை ஒழுங்கமைச்சு சரி பண்ணுறதுக்கு தான் நம்மளை அங்கே கொண்டு போய் போட்டிருக்காங்க. அங்கே போய் நின்னா அப்போது அந்த சமயத்தில் அந்த ஒட்டுமொத்த குரூப்பையும் அந்த டீமையும் லீட் பண்ணுற ஒரு 60 வயசுக்கு மேலே அவ்வளவு அனுபவசாலி சைனாக்காரர். அப்புறம் நாம் அங்கே போய் இறங்குறோம் இல்லைங்களா, அங்கே ஒட்டுமொத்த 50 பேர் டீம்லேயும் வயது குறைந்த வயதுள்ள மனிதன் நான் ஆச்சுங்களா. இது நடந்து 10 வருஷத்துக்கு மேலே நாம் அப்போ நாம் பேசுகிற இங்கிலீஷே அங்கே ஒருத்தருக்கும் புரியாது. அங்கே இருக்கிற மக்களின் மொழியை புரிஞ்சு கொண்டு தான் நம்ம பேசி ஆகும். அப்போது அங்கே இருக்கிற ஓனருக்கு அப்புறம் வந்து ஜென்ரல் மேனேஜராக இருக்கிற ஒரு சிலருக்கு தான் ஆங்கிலம் நம்ம கூட தெளிவாக பேச தெரியும். அப்போ அந்த ஹேண்டில் பண்ணுறது எப்படி, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. திடீர்னு ஏதோ ஒன்று எடுத்து கையில் கொடுத்து இது பண்ணுங்கம்பாங்க, நமக்கு அது பண்ணுறதுக்கு பல நாள் ஆகும். ஆனால் இந்த 50 பேர்கிட்ட அது வேலை வாங்குறதுக்கு யாருக்கிட்ட என்ன பண்ணுறது, பயங்கர ப்ரெஷர் இருக்குன்னா அந்த செக்ஷனுக்குள்ளே கால் எடுத்து வச்சாலே, செக்ஷனுக்குள்ளே இல்லைங்க அந்த நிறுவனத்துக்குள்ளே நம்ம காரு வீடு எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒரு எக்ஸ்பர்ட்டாக நம்ம அங்கே போய் நிற்கும்போது யோசிச்சு பாருங்க, நம்மளை அவ்வளோ நம்பிக்கை, நம்ம உள்ளே வரும்போதே நமக்கு நடுக்கம் எடுத்துரும், மனசு உடல் எல்லாம் என்ன பண்ணுறேன்னே தெரியாது, உள்ளே போனால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்னு தெரியாது. அப்படி அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா, நம்மை முழுசாக இந்த மனநிலையில் நான் இருந்தால் வாழ்நாளே 10 நாளில் போயிடும், அவ்வளோ பலவீன நிலை. அப்போது என்ன நினச்சேன்னா எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, சூழலை நம்ம மனசில் போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த விஷயம் வேண்டாம். நம்ம சிவநிலையில் கலக்கிடுவோம், மனசை எண்ணமற்ற நிலையில், எண்ணமற்ற நிலைக்கு போயிடுவோம், என்ன வருதோ அது ஃபேஸ் பண்ணுவோம். எதையும் புற சூழல்கள் நம்மை பாதிப்பதற்கு, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து நமக்கு ஒன்று தோணும், அந்த தோணல் வேண்டாம். அப்புறம் புதுசு புதுசாக வந்துட்டு வரட்டும் செய்வோம், பொறுமை, மனசுக்குள்ளே எதுவுமே வேண்டாம், சலனமற்ற நிலை, இறைநிலையோடு நம்மை ஒப்படைச்ச நிலை, ஆழ்ந்த அமைதி. ஆழ்ந்த அமைதின்ட்டுங்க அந்த ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு தவ நிலையிலே தான் வாழ்க்கையே ஆச்சுங்களா. அங்கே இருக்கிறவங்களுக்கே ஆச்சரியம், ஆனால் 3 மாதம் கழித்து இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு நான் வேற ஒரு இதுக்கு மாறுற சூழல் வரும்போது ஓனர் எல்லாம் கூப்பிட்டு அந்த நிறுவனத்தின் தலைவர் கூப்பிட்டு கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க, அதே நிறுவனத்தில் லைஃப் லாங் செட்டில் ஆயிருங்க, சம்பளம் எல்லாம் டபுள் பண்ணித்தரோம், எல்லாம் அந்த அளவுக்கு மாறுச்சு. யோசிச்சு பாருங்க, அப்போது அந்த அளவுக்கு அவங்க பேசுங்க, இது அதிசயம். இந்த அதிசயம் நிகழ்ந்ததுக்கு காரணம் அந்த இறைவனே தான். இது போல பல அதிசயங்கள் நிகழும், நம்மளை ஏசுறாங்க, ஏன் அதை நம்ம எடுத்துக்கிறோம், பர்சனலாக ஏன் எடுத்துக்கிறோம், நமக்கு பர்சனலாக எடுத்துக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் இல்லை, இறைவனிடம் நம்மை ஒப்படைச்சதுக்கப்புறம் அதெல்லாம் அவன் எடுத்துக்குவான் ஆச்சுங்களா. என்னமற்ற தூய நிலையில் இருக்கும்போது வான்காந்த ஆற்றலே நமக்குள் நிறைஞ்சு என்னால் முடியாது,
எனக்கு அந்த ஆற்றல் இல்லை. ஏன்னா நான் இப்போதான் படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு 20-22 வயசு ஆச்சு. இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் பிரம்மச்சரியத்துலேயும் இல்லை, ஸ்ட்ராங்காகவும் இல்லை, பலவீனமாக இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவன் கிட்ட ஒப்படைச்சிடறேன். நீ என்னை இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் வந்து கெடா வெட்டணும் முடிவு பண்ணிட்டே நீங்கள் வெட்டிக்கோ அப்படிங்களா? அது ஆண்டவன் கிட்ட ஒப்படைச்சாச்சு. சலனம் இல்லாமல் என்னவோ சொல்லிட்டு உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் செஞ்சுட்டு அமைதியாக அமைதியாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு வழி பிறக்கும், புரிஞ்சுதுங்களா? அந்த வழி கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவம், இதெல்லாம் ஒரு பாவப்பதிவுகள் ஆச்சுங்களா? வெளி உலகத்தில் இது நான் சில டிப்ஸை எடுத்துக்கோங்க. இந்த சூழ்நிலை எல்லாருக்கும் பொருந்தும்லாம் சொல்ல முடியாது, ஆனாலும் இது ஒரு சின்ன டிப்ஸை எடுத்துக்கொள்ளுங்க. ஆரம்ப கட்டத்தில் பிரம்மச்சரியத்தில் நீங்கள் நிலைக்கு 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 உங்கள் வாழ்க்கை தெளிவாகி போகிறது உங்களாலே உணர முடியும். விரைவில் இந்த சூழல்கள்லாம் சரியாகி திரும்பவும் உலகம் எல்லாம் ஓப்பன் அப் ஆகி நார்மலாக வரும்போது நீங்கள் ஒரு வலிமையான மனிதனாக உலகத்தை ஃபேஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. போதும், 30 நிமிடத்துக்கிட்ட வந்தாச்சுங்க. இன்றைய வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் கமெண்ட்ஸில் அல்லது இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். பயிற்சி தொடர்பாக எதுவாக இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே டீட்டெயில்ஸ் இருக்குது. தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.